ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கும் பலாக்கொட்டையை வச்சு சூப்பராக ஒரு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பலாக்கொட்டையை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் பலாக்கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. மசாலா நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்களும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.